பாப்போம் கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா சூழ்நிலையியல் கணக்குகள் வயது கணக்குகள் சரியா நல்லா கவனிக்கணும் இதுல வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் மாறிகள் எக்ஸ் ஒய் ஜெட் ஏ பி சிடி ஏல இருந்து ஜெட் வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்துக்களை பயன்படுத்துறோம் மாறி வேரியபிள் இது வந்து முத கரெக்டா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி யார் யார் வராங்கன்றது பாக்கணும் கணக்கை நல்லா படிங்க தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு யாருடைய வயதை போல் மகனின் வயதை போல் அப்ப மகனுடைய வயதை தான் எக்ஸ்ன்னு வச்சா தந்தையுடைய வயது என்னது 5x புரியுதா இந்த போல் அப்படின்னு வர்றதுலதான் இந்த வேரியபிள் வரணும் மாறி வரணும் மகனின் வயதை போல் 5 மடங்கு அப்ப மகனின் வயது எக்ஸ்னா இது 5x மகனின் வயது ஏனா இது 5a மகனின் வயது ஒய்னா இது 5y என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் அடுத்தது 5 வருடங்களுக்கு முன்பு முன்புனா என்ன பண்ணும் கழிக்கணும் முன்புனா என்ன பண்ணும் கழிக்கணும் 5 வருடங்களுக்கு முன்பு முத ஜெனரலா கண்டுபிடிச்சுக்கோ அப்ப மகனோட வயசு எப்படி இருக்கும் எக்ஸ் கழித்தல் 5 இவங்களுக்கு என்னது 5x கழித்தல் 5 இங்க என்ன கொடுக்குறாங்க கண்டிஷன் என்ன ரூல் கொடுத்துருக்காங்க என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னு பாரு 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது என்னடி 5x-5 தந்தையின் வயது மகனின் வயதை போல் மகனின் வயது என்னது x-5 மகனின் வயதை போல் 10 மடங்கு யாரோட வயசு தந்தையின் வயதானது 5x-5 ஆனது x-5 10 மடங்கிற்கு சமம் எனில் தற்போது தந்தையின் வயது இதுவும் அப்படிதான் இதை பார்க்க மாட்டோம் அந்த தற்போதுன்ற வார்த்தை முக்கியம் நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம் தந்தையின் வயதுன்னு மட்டும் கண்டு பண்ணிடுவோம் அதனால கவனிக்கணும் இப்ப இங்க என்ன வருது 5x-5 = 10x இங்க என்னது -50 முதல் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போலாம் அடிக்குன்னு புரியுதா புரியலையா உன்ன இதை இங்க கொண்டு வரணும் இதை இங்க கொண்டு போகணும் இங்க 10x இருக்கனால நான் முதல் இதை இங்க கொண்டு வந்துடுறேன் இங்க என்ன இருக்குது -5 இருக்குதா ஆக்சுவலா டக்குன்னு மாத்திக்கலாம் அடிக்குன்னு 10x புரியுதுங்களா -50 -5x நான் லேட் ப்ளூமர்ஸ் கேப் சொல்லி தரேன் ஆக்சுவலா என்ன பண்ணனும் இந்த 5x இங்க கொண்டு வந்துரும் இந்த -50 இங்க போனா +50 ஆ மாறும் இந்த +5x இந்த பக்கம் வந்தா -5x ஆ மாறும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்ன்றதால சரி இங்க என்ன இருக்கு 10x -5x இந்த -50 இந்த பக்கம் கொண்டு போறேன் அப்ப என்ன வரும் -5 +50 10x ல இருந்து 5x போச்சுனா எவ்வளவு 5x 50ல இருந்து 5 கழிச்சா ஏனா குறிகள் மாறி வரதுனால கழிக்கணும் எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அதனுடைய குறி அப்ப என்னது 45 அப்ப x இது பெருக்கல்ல இருக்க 5 பெருக்கல் x ன்னு அர்த்தம் அப்ப இங்க வந்தா என்ன வரும் வகுத்தல் வரும் ரைட்டா அப்ப x என்ன அடி கண்ணே 9 x 9 என்ன கேக்குறாங்க அவங்க தந்தையின் வயதுன்னு தான் கேக்குறாங்க தந்தையின் வயது என்னது 5x அப்ப நீங்க x கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல இங்கேயே ஆன்சர் வந்துருச்சா வரலையா ரைட்டா 5x ஈக்குவல் டு புரியுதா என்ன தற்போதைய வயது என்னது 5x அப்ப என்னது 5945 இத கண்டுபிடிக்க வேண்டியது ஏன்னா இங்கேயே இருக்கு நமக்கு எங்க இருக்குது இந்த இடத்துலயே இருக்கு ரைட்டுங்களா புரியுதா புரியலையா தற்போதைய வயது 5x ரைட்டா மகனினுடைய வயது கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க எக்ஸ் 9 புரியுதுங்களா தற்போதைய வயது என்னது 9 ஏன்னா எக்ஸ் இது இங்க என்ன கேட்டிருக்காங்க தந்தையின் வயது அப்ப எதுடிக்கண்ண ஆன்சர் 45 புரியுதடிக்கண்ணே இது கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய தேவையே இல்ல எல்லா கணக்குலயும் அப்படி கிடையாது இந்த கணக்குல இதே ஆன்சரா வர்றதுனால இதோட கூட நீ நிறுத்திடலாம் சரியா அடுத்த கணக்கு அடிக்கண்ண குமாரின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு அப்ப மகன் புரியுதா இங்க என்ன போட்டுக்கலாம் குமார் குமாரின் வயது மகனின் வயதை போல் யாருடைய வயதை போல் மகனின் வயதை போல் இப்ப மகனின் வயதை ஒய்யின்னு வச்சுக்கிட்டா குமாரோட வயது என்னது 5y என 5 மடங்கு அடுத்த 4 வருடங்களுக்கு பிறகு உடனே போட்டுக்கோ பிறகுனா என்னது கூட்டணும் y+4 இங்க என்னது 5y+4
நாலு வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல். இருவரோட வயது என்னடி கண்ணு சொல்லுங்க, 5y + 4 புரியுதுங்களா? இது ஒண்ணு. அடுத்த என்னது, y + 4 இதனுடைய கூடுதல். புரிதலுக்காக வேணும்னா இப்படி போட்டுக்கோங்க, ஆக்சுவலா தேவையில்லை. கூடுதல் எவ்வளவா, 68. புரியுதா? 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளினுடைய கூடுதல் 68. இந்த பிராக்கெட் ஆக்சுவலா தேவை இல்ல, ஏன்னா கூடுதல் தான். இப்ப கழித்தலா இருந்திருந்தா வேணும், இப்ப கூடுதல், அதனால தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்ப அந்த பிராக்கெட்டை எடுத்து எழுதிக்கும், 5y. இந்த ஒய்ய பக்கத்துல எழுதிக்கலாமா, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். +4 + 4 = 68. 5y-யையும் y-யையும் கூட்டோம்னா 6y + 8 = 68. அப்ப 6y = 68 + 8 இந்த பக்கம் போனா -8. அப்ப 6y = 60. y = 60/6. அப்ப y = என்னது, 10. என்ன கேட்டிருக்காங்க, தற்போதைய வயது. தற்போது மகனின் வயது என்ன, இதுதான் தற்போதைய வயது. இது என்னது, 4 வருடங்களுக்கு பிறகு தற்போதைய மகனின் வயது என்னது, ஒய். அதனால என்ன ஆன்சரு, 10. 10 வருடங்கள். புரியுதா? இல்லாடி 10 ஆண்டுகள், எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? சப்போஸ் அப்பாவோட வயசு கேட்டிருந்தா 5y. புரியுதுங்களா? அப்பாவோட வயசு கேட்டிருந்தா என்னது, 5y. 50, 5 × 10 = 50. என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. புரியுதா?